வந்து எங்க கூட சீட் ஆடுறியே, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாரு? ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு அவரால் ஆட முடியலையேன்னு. என்னக்கு நான் இப்படி சொல்ற, நான் மட்டும் உன்ன மாதிரி பணக்காரனா இருந்தேனா எங்க அப்பா பேச்ச மாதிரி நடக்கவே மாட்டேன். உங்க அப்பா எங்க இல்லைங்கிற தைரியத்துல பேசுறேன். ஏய், உங்க அப்பா உன கலெக்டர் ஆக சொல்றாரு, ஆயிரியா? அதை எப்படி முடியும், அதுக்கெல்லாம் படிப்பு வர வேணா. அங்கதான் பிரச்சனையே, எல்லாரும் கலெக்டர் ஆயிட்டு அப்புறம் பியூன் எல்லாம் யார் பாக்குறது? அவன் அவனுக்கு என்னென்ன வருதோ அதை தான் செய்யணும். இப்போ நமக்கு ரம்மி வருது, சீட்டை போடு. நான் பாதியிலேயே ஆட்டத்தை முடிச்சுக்கிறேன், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட். ஆ, நீ போட்ட கார்டில் அவனுக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சு, எனக்கு என்ன வருது பார்ப்போம். குமார் இங்க வா. ஏய், எதுக்கு? உனக்கு பிடிக்காத விஷயம், நீ உட்காரு. டேய் வாடா. எதுக்கு கூப்பிடுறான்? என்னங்கடா அது, ஒண்ணு கூத்துறதுல என்னடா பார்ட்னரு? ஹாய் கண்ணா. யாரா அது? ஏன் மாமா பேய பார்த்த மாதிரி பயப்படுறீங்க? பொண்ணுதான் மாமா. கண்ணா, உன்னை பத்தி இது வரைக்கும் நான் நல்லபடியா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா நீங்க, அப்படியா நீங்க வீட்டு வேலைக்கு ஒரு பொண்ணு ஒண்ணு அம்மா உங்ககிட்ட சொன்னாங்களா? என்கிட்ட தானே சொன்னாங்க, நான் தானே ஏற்பாடு பண்ணணும். நீ இதே உன்ன ஏற்பாடு பண்ணி கூட்டு வந்திருக்கேன். யாரும் மணி எதுக்குடா மாமா? உள்ள மாமா வாழ்க்கிற எல்லா வீட்டும் சொல்லிட்டேன், நாளை காலை எங்க பங்களால வேலைக்கு சேர்த்துருவாரு. இன்னைக்கு நைட் இங்க வர மாமா. தைரியமா போயிட்டு கொஞ்சம் செமி என்ன செமிய புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் செமியா எங்க கொண்டாந்து விட்டு போறேன். வா தைரியமா உள்ள வா. ஆமா, நீ எதுக்காக அந்த ஊருக்கு வந்த? எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல, எங்க தூரத்து சொந்தக்காரங்க வீட்டுல தங்கி இருந்தேன். அந்த மாதிரி ரொம்ப மோசம், அந்த வீட்டுக்கு யாராரோ ஆம்பளைங்க எல்லாம் வந்து போயிட்டு இருந்தாங்க. என்னையும் தப்பு செய்ய சொல்லி கஷ்டப்படுத்துறாங்க, அதனாலதான் யாருக்கும் தெரியாம ஓடி வந்துட்டேன். அப்படி எல்லாம் வாழ்றதை விட எங்கேயாவது விழுந்து செத்து போயிடலாம். அம்மா உன் பேர் என்ன? செல்லக்கிளி. செல்லக்கிளி, இந்த கிளி காக்கா குருவி இந்த பேர்லாம் வேண்டாம். இன்னில இருந்து உன் பேரு செல்லம். அம்மா உன் சொந்த ஊர் அது? சிலுக்குவார்பட்டி. சிலுக்கு? என் வாயில நுழைய மாட்டேங்குது. இன்னில இருந்து உன் ஊரு மானாமதுரை. அம்மா உங்க அப்பா யாரு? அப்பா இல்லன்னு தான் சொன்னேனே. உனக்கு அப்பா இருக்காரு, ரிட்டையர்ட் கான்ஸ்டபிள். நாளைக்கு அந்த வீட்டுல இதே மாதிரி தான் சொல்லணும், புரிஞ்சுதா? போனதாவோ இத பார்த்ததாவோ யாருக்கும் சொல்லிக்கூடாது.
செலகிலி, அப்பா ரூம் தான் கிளீன் பண்ணா நாங்களா மனுஷனா தெரியலையா? யார் ரூம் கிளீன் பண்ணு போங்க. இந்த ரூம்ல எங்கயாவது பாட்டில் கீட்டில் வச்சிருக்கீங்களா? இருந்தா சொல்லிடுங்க, நான் அதை எடுக்கவே மாட்டேன். பாட்டில் என்ன குழப்பற? என்ன இப்பதான் பெரிய ரூம்ல ஒரு பாட்டில்? ஐயோ, நான் சொல்லவே மாட்டேன்ப்பா. யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. சொல்லக்கூடாதுன்னு சொன்னார அப்பாவா? அவர் அப்படி சொன்னார்னா நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும். இல்லன்னா வேலை போயிடும் தெரியுமில்ல? ஐயோ, அப்படின்னா சொல்லிடுறேன். சொல்லு, பாட்டில் அப்பா ரூம்ல எங்க 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 பார்த்த? பாத்ரூம்ல ஒரு பொட்டி மாதிரி தண்ணி எல்லாம் வருதுல்ல. ஓஹோ, அதான் நான் சமாச்சாரம் இதுக்கு. நீங்க என்ன பண்ற? அம்மா, நம்ம சிங்கம் கூண்டுக்குள்ள மாட்டிக்கிருச்சு. என்னடா சொல்ற? திருவாளர் ராஜசேகர் அவர்களுடைய இரவு 9:30 மணி வரை உள்ள ப்ரோக்ராம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா 9:40 ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என்ன ப்ரோக்ராம் அது? வீடு பெருசா இருந்த என்ன பிரயோஜனம்? லாண்டரிக்கு போட்டு வாங்குற யோகியதை நமக்கு கிடையாது. துவைக்கிறதும் கண்ண, தேய்க்கிறதும் கண்ண, போட்டுக்கிறதும் கண்ண. என்னம்மா? கண்ணா, அப்பா உன்ன கூப்பிடுறாடா. அப்பாவா? என்னையா? ஆச்சரியமா இருக்குதம்மா. எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். சந்தோஷம்? என்ன கல்யாணம் ஏற்படா? கல்யாணமா? உனக்கா? என்னம்மா, எனக்கு சந்தோஷம்னா அது ஒண்ணேதான். அதை விட சந்தோஷமான விஷயம் போய் கேளு. கொஞ்சம் போடு. டேய், அப்பா எது சொன்னாலும் சரி சரின்னு சொல்லு. சரி சரி. டேய், லுங்கிய கீழே போடுறா. எதுக்கு? அப்பா முன்னால போறேல்ல, மரியாதை வேண்டாம். மரியாதை லுங்கிலியா இருக்கு? இப்படிதான் தேவையில்லாம அவரை பத்தி சொல்லி எங்களை எல்லாம் பயம் புரிச்சு வச்சுக்கிறீங்க. ஐயோ, அப்பா கூப்பிட்டீங்களாமே. சொத்துக்களை எல்லாம் தனித்தனியா பிரிச்சு எல்லாருக்கும் கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கேன். சரிங்கப்பா. மெட்ராஸ் பங்களாவே உங்க அண்ணனுக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன். சரி. இந்த பங்களாவும் தங்கச்சிக்கு. சரிங்கப்பா. ஃபேக்டரிய உனக்கு தான் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணேன். ஆனா அது நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு நீ வளர்றத பொறுத்து தான் இருக்கு. நான் எங்கப்பா வளர்றது? நீங்க தான் என்ன கவனிக்கிறதே இல்லையே. அதுக்கு இல்லப்பா, வாழ்க்கைய பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். எனக்குன்னு சில ஐடியா இருக்கு. நாளையில இருந்து நீங்க சொன்னீங்கன்னு ஒரிஜினாலிட்டி நான் மாத்திட்டேன்னா எல்லாரும் ஃபேக்டரிக்காக தாண்டாக மாட்டான்னு சொல்லுவாங்க. எனக்கு ஃபேக்டரி வேணாப்பா, உங்க அன்பு இருந்தா அதுவே போதும். அப்படி நான் உங்ககிட்ட அன்பு காமிக்கல? தினம் 1000 தடவை தூக்கி முத்தம் கொடுக்க சொல்றியா? தினம் வேண்டாம், வாரத்துக்கு வேண்டாம், மாசத்துக்கு ஒண்ணு கொடுக்கலாம்ல? ஓ சங்கர் ஐயேசா, அப்படி சொல்லு. நீ அந்த 3 எழுத்து வாங்கினால வாங்கின. இந்த வீட்டுல என் தலையெழுத்து தடுமாறுது. மணி என்னாச்சு? 5:30. கோல்ஃபிங் சொல்லு. யாரு சொல்லலாம் சொல்லு. கல்யாணமா? மஞ்சுக்கா எப்ப சொன்னாரு? சொல்லலையே. என்னடா? மஞ்சு கல்யாணத்தை பத்தி என்கிட்ட ஏன் சொல்ல? எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். உங்ககிட்ட இருக்காட சொல்லணும். அண்ணன் கிட்ட மட்டும் சொல்லிருக்கீங்க. அவன மாதிரி நானா என் பேருக்கு முன்னாடி உங்க இன்சியல் தான் போடுறேன். உங்க அண்ணன் பேருக்கு பின்னால இன்னும் 3 இன்சியல் இருக்க, அது உங்ககிட்ட இருக்கா? ஐஏஎஸ்ஆ? அது சரி, நான் ஐஏஎஸ் படிக்கல தான். ஆனா மஞ்சுவ சின்ன வயசுல தூக்கி வளர்த்து நான் தான். அவளை கான்வென்ட் கூட்டு போனதுனால தான், காலேஜ் கூட்டு போனதுனால தான். இப்ப ஹாஸ்டல்ல போய் கேட்டா உங்களையோ அந்த ஐஏஎஸ் அண்ணனையோ தெரியாது. என்னதான் தெரியும் கண்ணா?
என்ன கேட்க வேணாமா? கட்டிக்கு போறவ மஞ்சு அவ்வளவு ஒரு வார்த்தை கேட்டாரு இவரு. தேங்க்யூ பெரியவரே, அந்த மரியாதை அவங்கிட்ட இல்ல. சொல்லுவை கண்ணா, அனாவசியமா போன் நம்பர் எல்லாம் கொடுத்து அப்பாவுக்கு ஏன் தொல்லை கொடுக்கறேன்? அவருக்கு வந்து அவசியம், எனக்கு வந்து அனாவசியமா? ஏமா என்ன விரோதி மாதிரியா பாக்குறாரு? எல்லா பண்ணதுக்கு அவரு வச்சா எப்படிமா பேசுறது? மெதுவா பேசு அப்பா. அம்மா, எனக்கு போன் எல்லாம் வருதுன்னா என்ன அர்த்தம்? நான் வளர்றேன்னு அர்த்தம். அதான அவர் எதிர்பார்க்கறாரு. இன்னைக்கு போன் வரும், நாளையில இருந்து ஆளுங்களே வரும். வணக்கம். என்ன சார பாக்கணும்? நான் எங்க இருக்கேன் வா. வணக்கம் யார் அண்ணன் சார அங்க இருக்காரு. வாங்க வாங்க. வந்தமா பார்த்தமான இல்லாம தேவையில்லாம எங்கெங்க நின்னு பேசுகிறீங்க? தேங்க்யூ. காஃபி எல்லாம் கொடுத்தாச்சா? ஆமாங்க. வந்திருக்கவர்லாம் பெரிய மனுஷன், காஃபி கொடுக்க வேண்டியது. என்னது சத்தம்? கண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசி. நான் வீடு கட்டி இருக்கிறது அமைதியா வாழ்றதுக்காக. கண்ண காலி பயலகன் அவன் சத்தம் போடுறதுக்காக இல்ல. மறுபடியும் சத்தம் கேட்டுச்சு. இல்லைங்க, நான் போய் சொல்லிடுறேன். என்னடா அது உள்ள ஒரே சத்தமும் கலாட்டாவும்? கலாட்டாவா? கலகலப்புமா? என் வளர்ச்சி மண்ணம் கட்டி அப்பா சத்தம் போடுறாருல்ல. ஏமா, போனும் வரக்கூடாது, ஆளுங்களும் வரக்கூடாது, அப்புறம் நான் எப்படி முன்னேறது? அதெல்லாம் இருக்கட்டும், இனிமே வீட்டுக்குள்ள கூட்டத்தை சேர்க்காத. வீட்டுக்குள்ள கூட்டம் எனக்கு வேணும், ஆனா அப்பாவுக்கு தெரியக்கூடாது. ஓகே. என்ன
அதுக்காக ஆட்கள் பார்க்க வந்தா பேசுறதுக்குன்னு ஒரு சின்ன குடி சின்ன குடிசை. ஆமாங்க. இங்கயா? விலகு. பரவாயில்ல, இப்பதான் உன் மகன் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுறான். எப்ப ஒருத்தர் தனக்குன்னு ஒண்ணு வேணும்னு நினைக்கிறானோ அப்பவே அவன் முன்னேறதாதான் அர்த்தம். இன்னைக்கு குடிசை, நாளைக்கு பங்களா, நாளைக்கு ஃபேக்டரி. கண்ண படிப்படியா முன்னேறணுங்கிறதுக்காக தானே கொஞ்சம் கோபப்படுற மாதிரி நடிக்கிறேன். பெரியவரே பெரியவரேன்னு கிண்டல் பண்றேன். பிருந்தாவனம் என்னங்க? ஆமா, நேத்து ராத்திரி ரூம்க்கு பாம்பு வந்துச்சுன்னு சொன்னீங்களே, நிஜமாவா? என்ன பொய்யா? நான் எங்க அம்மா பார்த்தேன்னு பயந்து ஓடில பாம்பு? நான் உங்களை கேட்கலங்க, பாம்ப கேட்டேன். ஏய், என்ன கிண்டலா? வேணா பாரு, இன்னைக்கு வரும் பாரு. நேத்து மாதிரி 11 மணிக்கே வருமா? இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் லேட்டா வரும். ஏன் அப்படி? அதுக்கு வேலையா? வேற வேலை வட்டியா இல்லையா? பயந்தியா? குயிலே குயிலே, தண்ணி வச்சத நானே காட்டி குத்துறேன். கிளியே, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். ஏன் நான் உங்ககிட்ட விளையாட கூடாதா? நம்மளா விளையாடுன சின்ன பாப்பா, நம்மளா அறிவாளி பெரியால் கயர். ஆமா ஆமா, மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் சொல்லுவாங்க. இன்னைக்கு 65வது நாள். ஆள விடு. ஆமா, என்ன ஒரு மாதிரி நாத்து அடிக்குது? எலி செத்து போயிருக்கோம். அது இல்ல, பாட்டில் நாத்து மாதிரி. பினாயில் பாட்டிலோ? அது இல்ல இல்ல, உங்க அப்பா வச்சிருந்த பாட்டில இருந்து இப்படித்தான் நாத்து அடிச்சது. நீங்க குடிச்சிருக்கீங்களா? போய் சொல்லாதீங்க, நீங்க குடிச்சிருக்கீங்க. குடிச்சேன். விஷம். விஷம் குடிச்சீங்களா? ஐயோ, என்னங்க விஷம் குடிச்சிட்டேன். விஷம் குடிக்கலன்னு கடைக்கு போனேன், உன் மூஞ்சி ஞாபகத்துக்கு வந்து பக்கத்து கடையில இதை குடிச்சு வந்துட்டேன். ஏன் குடிச்சீங்க? இத நீ முதல்லயே கேட்டிருக்கணும். என் கூட பிறந்த தங்கச்சி கல்யாணம், கூட பிறக்காத எவனோ கல்யாணத்துக்கு சூட்டு போட்டு வந்துக்கிறான், என்ன கூப்பிடல. அறியாத வீட்டுக்கு நுழையாத சம்பந்தினா? ஆனா நான் நுழைஞ்சேன். ஏன் தங்கச்சி பாஸ்? எனக்கு எவ்வளவு கவலை இருக்கும். குடிச்சா கவலை எல்லாம் போயிடுமா? மொத்தமா போகாது, இன்ஸ்டால்மெண்ட்ல போயிடும். சரி சரி, இன்னைக்கு குடிச்சது போதும், இனிமே குடிக்கவே கூடாது. இனிமே நான் ஏன் குடிக்கணும்? கல்யாணம் ஆயிடுச்சு. சத்தியமா நாளில இருந்து நான் குடிக்கவே மாட்டேன். நீ தூங்குமா? ஏன்? நான் உன் புருஷன், எனக்கு ஒரு மரியாதை தரணும்ல. ஆமா, கையே இப்படி வச்சிருக்கீங்க. நீ என் பொண்டாட்டி, நானும் உனக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அதான் கை எப்படி. சரி சரி, நேரம் ஆச்சு, வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாம். நீ சாப்பிட்டியா? நீங்க சாப்பிடாம நான் எப்ப சாப்பிட்டிருக்கேன்? வாங்க. நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க. நான் இப்பதான்
நீங்க குடிச்சிருக்கீங்க, மறுபடியும் நீங்க குடிச்சிட்டு குடிச்சேன் குடிச்சேன். நீ என் பொண்டாடி தானே, ஏன் குடிச்சேன்னு கேட்டியா? ஏன் குடிச்சீங்க? இன்னைக்கு என் அம்மாவை பார்த்தேன். எங்க அம்மா என்ன பார்த்ததும் அவங்க என்ன கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழுதுட்டாங்க. நானும் எங்க போய் பாத்தீங்க? என் நிலைமைய புரிஞ்சு கடவுளே எங்க அம்மாவை என் கண் முன்னாடி கொண்டு நிறுத்தினேன். நான் சொல்ல மறந்துட்டேன், எங்க அம்மாவை பார்த்தோன்னே கைகாலெல்லாம் ஆடிடுச்சு, புல்லடிச்சிச்சு. அந்த வேகத்துல ஒரு கோடரை இங்க அடிச்சிட்டேன். நாளைக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க? நாளைக்கு யாரையும் பார்க்க வேண்டியது இல்ல, நீ நம்பலாம். இத பாருங்க, இந்த கிண்டல்லாம் வேண்டாம். நாளைல இருந்து நீங்க நாளைக்கு குடிக்க மாட்டேன். இந்த விஸ்கி பிராண்டி அத சோடா எல்லாம் ஊத்தி நோயாளி மாதிரி வா, இதெல்லாம் மனசு குடிப்பானே? ஓ நலனுக்காக தான் நான் குடிக்க கூடாதே தவிர ஏன் நன்மைக்காக கிடையாது. இப்ப தாண்டி தெரியுது, ஊர்ல இருக்கிற பொண்டாட்டிங்க எல்லாம் புருஷனா ஏன் குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அது அவங்க சுயநலனுக்காக தவிர புருஷ நலனுக்காகவே. நான் உங்களுக்காக சொன்னா நீங்க என்னைய குற்றம் சொல்றீங்க? நான் என்ன சொன்னாலும் இப்படி தப்பா எடுத்துக்கறீங்களே. அடிச்சுக்காத புள்ள, வயித்துல இருக்கிற என் ஜூனியருக்கு வலிக்கு போகுது. நீ போட்ட சத்தத்துல தெருக்காரங்க எல்லாம் கழுத்துட்டாங்க, போய் தொற. இப்ப நான் தான் சத்தம் போட்டேன் சொல்றீங்களா? இல்ல நான் தான் சத்தம் போட்டேன், போ. வாங்க வாங்க, நல்ல நேரத்துல வந்தீங்க. நீங்களாவது அவர்கிட்ட சொல்லுங்க, தினமும் குடிச்சிட்டு வராரு, இப்படி குடிச்ச உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. உனக்கு ஏண்டா இந்த கட்ட புட்டி? அப்புறம் என்ன மாதிரி பெரிய மனுஷன்லாம் எப்படி வீட்டுக்கு வருவான்? நான் நீ சேர்ந்து தண்ணி போட்டது உன் பொண்டாட்டி சொல்லிட்டியா? சொல்லணுமா? அதான் வீசுத ட்ரைனேஜ் மாதிரி. அது என் குத்தம் இல்ல, சரக்கோட குத்தம். பாக்குறேன் ஏன்னா கல்யாணம் பண்ணவெல்லாம் தண்ணி அடிக்கிறீங்க, அதுக்கு தான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. காரணம் அது இல்ல, எவனும் பொண்ணு கொடுக்கல. அது என் பிரச்சனை, உன் பிரச்சனைக்கு வருவோம். நீ போய் உங்க அப்பாவை பாக்குற, ஆயிரம் தப்பு செஞ்சாலும் அவர் உங்க அப்பா. சொல்றம்மா, நாளைல இருந்து நான் தண்ணி போட மாட்டேன். சீ, அவன் தண்ணி போட மாட்டான். வரட்டுமா? என்னங்க, அவரும் குடிச்சிட்டு வந்திருக்காரா? சுத்தமான பசும்பால், ரெண்டு டம்ளர் சாப்பிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். எங்க, அவர் சொல்றதும் சரிதானே? நீங்க போய் அப்பாவை பார்த்தா என்னவா? வேண்டாம். ஏன் வேண்டாம்? அதெல்லாம் அப்பா விஷயம், உனக்கெல்லாம் சொன்னா புரியாது.